என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்த ஆசனத்தில் ஏதாவது ஒன்றிரண்டை நாம் செய்துவிட்டாலே நமக்கு முழு பலனும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரை குறையாக செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைச்சிருது. அது வயதாகிவிட்டதே, நாம் எங்கே வளைய முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். முயற்சி செய்தால் எழுச்சி அடையார், முயற்சி உடையார் எழுச்சி அடையார். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கின்றது. இது ஒரு தவநிலை, பயிற்சி அல்ல. பணம் கிடைத்தால் கிடைக்கும், நினைத்தால் கிடைக்கும், நல்ல உயர்ந்த படிப்பு கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், நல்ல கணவன் நல்ல மனைவிகள் கிடைப்பார்கள். சமுதாயத்திலே நமக்கு ஒரு தனி தன்மை ஏற்பட்டு விடும். மக்கள் மற்ற மனிதர்களிலிருந்து நாம் வேறுபட்டு விடுவோம். அதுதான் நம் இதில் இந்த யோகாசனத்தில் உள்ள முக்கியமான தன்மைகள். அதுக்காகத்தான் இதற்கு யோக ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். யோகம் அழித்து விட்டது என்று என்ன அர்த்தம்? அவனுக்கு லாட்ரி சீட்டில் பணம் கிடைச்சிட்டு, நல்ல பதவி கிடைத்து விட்டது. இவைகளெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதற்கு யோகாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு தாம்பரத்திலிருந்து என் பெயரால் நடத்தக்கூடிய ஒரு யோகாசன பள்ளியிலிருந்து அதன் ஆசிரியர் ருக்மணி நல்ல மாணவர்களை பயிற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு கடினமான ஆசனத்தை, ஏகபாத ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், அது சற்று கடினமான ஆசனம்தான். என் அருமை சீடர்களே, நீங்கள் ரெண்டு பேரும் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வலது காலை எடுத்து உங்கள் தோளில் போடுங்கள், பார்க்கலாம். ஏகபாத ஆசனம் பாருங்கள். காலை தூக்கி தோளில் போடுவது என்பது மிக மிக கடினம். நாம் சில சமயங்களில் கால் வலிக்கிறது என்றால் அது காலை தூக்கி நீ தோளில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு அற்புதமான ஆசனம். இந்த ஆசனத்தினுடைய பலன் என்னவென்று கேட்டால், பந்து கிண்ணம் முட்டு கரண்டை ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அதோடு மூக்குத்துவாரம் இரண்டும் திறந்து விடும். நாம் எவ்வளோ காற்று உள்ளே போகிறது, எவ்வளோ காற்று வெளியே வருகிறதுன்னு நாம் கணிப்பதில்லை. மனிதனை உயிர் வாழ்வதற்கு காற்று ரொம்ப முக்கியம். அதுதான் இரத்தத்தை சுத்தம் பண்ணுகிறது. அந்த மூக்குத்துவாரம் அடைச்சிருந்தால் அந்த அளவுக்கு தான் காற்று உள்ளே போகும், அந்த அளவுக்கு தான் இரத்தம் சுத்தமாகும். இதை போட்டாலே மூக்கு திறந்துடும், அதிகமான ஆக்சிஜன் உள்ளே போகும், அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன், அதிகப்படியான பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுதான் முக்கியம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் சாதனையாளர்கள். சாதனை செய்வது என்பது கடினம். முதல் ஆரம்பத்தில் வலி வரும், அந்த வாரையெல்லாம் தாங்கி கொண்டு தான் செய்கிறது. இப்போ இடது காலத்துக்கு போடுமா ரெண்டு பேரும்? ரெண்டு காலையும் போடணும், அப்போ தான் பலன் கிடைக்கும். வலது காலை போட்டால் இடது மூக்கு திறக்கும், இடது காலை போட்டால் வலது மூக்கு திறக்கும். ரெண்டு மூக்கும் திறந்துருதுன்னா அது சுழுமினை என்பார்கள். அது கிடைப்பதற்கு மிக கடினம். ரெண்டு மூக்குத்துவாரங்களின் வழியாக காற்று ஒழுங்காக போனால் ரெண்டு நுரையீரலுக்கும் அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கும், அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் பியூரிஃபை ஆகும். பியூரிஃபை பிளட் எல்லா பாகத்துக்கும் போகும்போது நோயேன் வரப்போகிறது. நோய் வந்தால் தான் மனிதன் சாவான். நோயே வராமல் இருக்கும் பொழுது மனிதன் சாக மாட்டான், நீண்ட நாள் வாழலாம். எடுத்துருங்க. ஒருவருக்கொருவர் நேரே பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க. திரும்புங்க. வலது காலத்துக்கு போடு. இதில் என்ன கவனிக்கணும், அவங்க மூஞ்சியை பாருங்கள். இது ஒரு கஷ்டமான ஆசனம். அந்த கடிமை, அந்த கடினத்தன்மை அவர் மூஞ்சியில் தெரியல. இறுக்கி கொண்டோ, முகத்தை இறுக்கி கொண்டோ, கண்ணை மூடிக்கொண்டோ அவர்கள் செய்யவில்லை. சாதாரணமாக செய்கிறார்கள். அதை தான் முக்கியமாக கவனிக்கணும். அசாதாரணமாக செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டு செய்யவில்லை. நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருப்பேன்,
என்ற ஒரு கர்வத்தோடு இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலத்துக்கு போடுங்க மெதுவாக. இவ்வளவு அழகாக முழுமையாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் என்ன, தொடர்ந்து பயிற்சி செய்கிறார்கள், விடாமுயற்சியோடு செய்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் செய்கிறார்கள், நெடுங்காலம் செய்கிறார்கள். அதில் வெற்றி பெறுவார்கள், மற்ற மாணவர்களிலிருந்து வேறுபட்டு விடுவார்கள், நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆசனத்தை கலையுங்கள், நல்ல மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள், நேராக உட்காருங்கள், பத்மாசனத்தாங்க திரும்பி உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள், கொஞ்சம் கடினமான ஆசனங்களும் கூட. இதில் சாதனை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். மன உறுதியையோடு இதை செய்ய வேண்டும் என்றே ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, ஒரு சங்கல்பம் வந்து விடுகிறது, ஒரு பிடிவாதம் வந்து விடுகிறது நல்ல காரியங்களை செய்வதற்கு. ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆசனங்களெல்லாம் அவர்களுக்கு கை கொடுக்கும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை இந்த எதிர்கால செல்வங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் மக்கள் மத்தியிலே சீரும் சிறப்புமாக நல்ல பெயர் வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை அவர்களுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.